வெல்கம் டு மை சேனல் சிகரங்களை நோக்கி அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பார்ட் 15 வீடியோ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 16th வீடியோ பார்க்க போகிறோம், பகுதி 16. பாருங்கள், எல்லா இயல்பூக்களும் எத்தனை கோட்பாடுகளை கூறுகளாக கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷனில் A3, B7, C9, D6. A3 என்பது தான் சரியான விடை. அடுத்து கேள்வி 22 பாருங்கள், இயல்பூக்கங்கள் பற்றுகளாக மாறி சிக்கலான நிலைமைகளில் செயல்படுவதற்கான என்னவாக நிகழ்கின்றன அப்படின்னு கேட்குறாங்க. இயல்பூக்கங்கள் பற்றுகளாக மாறி சிக்கலான நிலைமைகளில் செயல்படுவதற்கான என்னவாக திகழ்கின்றன அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு ஏ வந்து ஊக்கிகளாக, பி கவனம், சி ஆக்கநிலை, டி அறிவு. ஏ ஊக்கிகளாக திகழ்கின்றது என்பது தான் சரியான விடை. பாருங்கள் கேள்வி 23, அறிதல் வளர்ச்சி பற்றி யார் கூறியது? அறிதல் வளர்ச்சி பற்றி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதில் வந்து ஏ ஸ்பியர்மேன், பி வெக்ஸ்லர், சி ப்ரூனர், டி கோலர். இதில் ஏ ஸ்பியர்மேன் அப்படின்றது தான் சரியான விடை. கேள்வி 24 பாருங்கள், எது உளவியலின் ஒரு தனி கோட்பாடாக கருதப்பட்டது? ஏ மனவியல் பிரிவு, பி உளவியல், சி நுண்ணறிவியல், டி அறிவியல். ஏ மனவியல் பிரிவு என்பது தான் சரியான விடை. கேள்வி 25 பாருங்கள், இரு காரணி கொள்கை என கோட்பாடு வலியுறுத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. எஸ் பியர்ஸ்மேன், கோலர், தாண்டைக், டி வந்து டாரன்ஸ். இந்த டாரன்ஸில் வந்து ஏற்கனவே நம்ம கேள்வி 23 பார்த்துருப்போம், அறிதல் வளர்ச்சின்னா யாருன்னு கேட்டிருக்காங்க. அறிதல் வளர்ச்சியை பற்றி யார் சொல்லியிருப்பான்னு கேட்டால் அதுவும் ஸ்பியர்ஸ்மேன். இரு காரணி கொள்கையை வந்து யார் கோட்பாட்டை வந்து யார் வலியுறுத்தியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் அறிதல் வளர்ச்சியும் ஸ்பியர்ஸ்மேன் தான், இரு காரணி கொள்கையும் ஸ்பியர்ஸ்மேன் தான். அடுத்து பாருங்கள் கேள்வி 26, இரு காரணி கொள்கை எதனை பற்றிய கோட்பாடு அப்படின்னு கேட்குறாங்க. ஏ ஆப்ஷனில் நுண்ணறிவு, பி அறிவியல், சி நாக்கநிலை, டி சூழ்நிலைன்றாங்க. அதில் வந்து இரு காரணி கொள்கைனாவே எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு பற்றி தான் இருக்கும். கேள்வி 27 பாருங்கள், இரு காரணி கொள்கை எதன் வழி எழுந்ததாகும் அப்படின்னு, இது தோன்றதுக்கு எதனுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ ஆப்ஷனில் பாருங்கள், ஏ அறிவியல், பி நுண்ணறிவியல், பி புள்ளி விவரியல், டி சூழ்நிலையல். இதில் வந்து புள்ளி விவர இயல் என்பது தான் சரியான விடை. கேள்வி 28 பாருங்கள், பொது காரணியின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏ வந்து எஸ் காரணி, பி வந்து ஜி காரணி, சி வந்து அகக்காரணி, டி புறக்காரணி. பொது காரணின்னு அவை என்ன நமக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜி காரணி என்பது தான் சரியான விடை. அடுத்து கேள்வி 29 பாருங்கள், சிறப்பு காரணியின் மற்றொரு பெயர் என்ன? நம்ம பொது காரணின்னு என்ன சொல்லுவோம் நம்ம? ஜி காரணின்னு சொல்லுவோம். அதே சிறப்பு காரணி அப்படின்னாவே நமக்கு என்ன வரும்? ஸ்பெஷல் காரணி இல்லையா? அப்போ எஸ்ன்னு ஒரு க்ளூ வேட வச்சுக்கலாமா? எஸ் காரணி தான் சரியான விடை. அதில் அகக்காரணி வராது, வி காரணி வராது, புறக்காரணி வராது. சிறப்பு காரணினாவே எஸ் காரணி. அடுத்து பாருங்கள் 30, மனிதனிடம் எத்தனை பொது காரணிகள் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 7, பி ஆப்ஷனில் வந்து 1, சியில் 3, டியில் 5. இதில் பி 1 என்பது தான் சரியான விடை. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.